தருமபுரி அரசு கலைக் கல்லூரி தேசிய மாணவர் படையும் ஜெயம் பொறியியல் கல்லூரி தேசிய மாணவர் படையும் இணைந்து 73வது தேசிய மாணவர் படை தினத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு சைக்கிள் ராலி 7/12/2021 நிகழ்வு நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலக மைதானத்திலிருந்து என்சிசி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு உரை வழங்கி கொடி அசைத்து துவக்கி வைத்தார். அது சமயம் பெண்கள் விழிப்புணர்வு சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினார். சைக்கிள் ராலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து 4 ரோடு வரை சென்று திரும்பியது. இந்நிகழ்வில் தருமபுரி அரசு கலை கல்லூரி முதல்வர் முனைவர் ப கி கிள்ளி வளவன், என்சிசி அலுவலர் ஆ தீர்த்தகிரி, ஜெயம் பொறியியல் கல்லூரி என்சிசி அலுவலர் பி முருகன், தருமபுரி அரசு கலை கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் முனைவர் கு பாலமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தருமபுரி அரசு கலை கல்லூரி மற்றும் ஜெயம் பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட என்சிசி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தருமபுரி மாவட்ட காவல்துறையினர் சிறப்பான ஒத்துழைப்பு நல்கினர். வாழக்கூடிய இடமா இருக்காது. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வி ஆர் சேவிங் தி நேச்சர் ஃபார் அவர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ஸோ கீப் தட் ஆஸ் வெல் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த பிளாஸ்டிக்ஸோட கன்சம்ஷனை குறைச்சிக்கோங்க. இன்று 73வது தேசிய மாணவர் படை தினத்தை முன்னிட்டு கல்லூரியிலிருந்து அரசு கலைக்கல்லூரி தருமபுரி மற்றும் ஜெயம் கல்லூரி இந்த இரண்டு கல்லூரியிலிருந்து சுமார் 100 மாணவர்கள் மாணவ மாணவிகள் இந்த பேரணியில் கலந்து கொள்கின்றனர். இந்த பேரணி எதற்காக தொடங்குகிறோம் அப்படின்றால் பிளாஸ்டிக் ஒழிப்பு, பிளாஸ்டிக் பயன்படுத்தினால் என்னென்ன விளைவுகள் வரும், என்னென்ன பாதிப்புகள் இனி வரும் சன்னதிகளுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக எங்களுடைய அலுவலக தேசிய மாணவர் படை அலுவலகத்தினுடைய வழிகாட்டுதலின்படி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த பேரணியை துவங்க உள்ளோம். எஸ்பி அலுவலகத்திலிருந்து தருமபுரி பேருந்து நிலைய வரை சுமார் 100 மாணவர்கள் இப்பேரணியில் கலந்து கொள்கிறோம். இதனுடைய விழிப்புணர்வை பொதுமக்களோ மற்ற சமூகத்தில் இனிவரும் ஜெனரேஷனை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அனைவரும் இந்த விழிப்புணர்வை சரியான முறையில் பயன்படுத்தி இனிவரும் காலங்களில் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்போம் என்று இந்த நேரத்தில் உறுதிமொழியுடன் எங்களுடைய பேரணியை துவங்குகிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தேசிய மாணவர் படையின் சார்பாக அரசு கலைக் கல்லூரி மற்றும் ஜெயம் கல்லூரி இணைந்து மாணவர்கள் 60 பேர், மாணவிகள் 40 பேர், மொத்தம் 100 பேராக இணைந்து நாங்கள் பிளாஸ்டிக் அவேர்னஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இப்போ நம்ம இருக்கிற ஜெனரேஷன் இல்லாமல் நெக்ஸ்ட் வரவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பேரழிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு எதிர்ப்பாக இருக்கிறது. இதை வந்துட்டு பிளாஸ்டிக் அவேர்னஸ் எதுக்காகனா நம்ம வந்து தேவையை குறைச்சிக்கணுன்ட்டு நான் சொல்ல வரேன். நம்ம தேவை இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம அதை பயன்படுத்திட்டு வரோம். ஸோ அனைவருமே வந்து தேவையை குறைச்சிட்டோம்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக்கை நம்ம பயன்படுத்தாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜெனரேஷனை காப்பாற்றலாம். நன்றி.
Thank you.